ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் ஸ்ரீ மகாபரிய வாசரணம் சரணம். அன்புள்ளம் கொண்ட யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் எதிர்பாராத செல்வ சிறப்பு பெரும் காலம். குருவனுடைய ஸ்ரீ குரு பகவானுடைய ஒரு அமைப்பிலே பதிவிடுகிறேன். கோசார குரு எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ரெண்டாம் அதிபதியின் வீட்டிற்கு அல்லது ரெண்டாம் அதிபதிக்கு 5-9 வரும் பொழுது அல்லது 11 அதிபதி பார்க்கும் வீட்டிற்கு வரும் காலமும் எதிர்பாராத வெற்றியும் செல்வமும் சேரும் காலம். கோச்சார யுரேனஸ் பிறந்த ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் இருக்கும் வீட்டிற்கு வரும் காலம் அதிர்ஷ்டம் தரும் காலம். சரி, தொழில் உத்தியோகம் பதவி உயர்வு தரும் காலம். உங்கள் ஜாதகத்திலே பிறந்த ஜாதகத்தில் உள்ள சனி பகவானுக்கு திரிகோணத்தில் அல்லது 3-6-11-12 வரும் காலம் வழக்கில் வெற்றியும் சொத்துக்கள் வாங்கும் காலமும் தொழில் உத்தியோகம் பதவி உயர்வு அமையும் பொற்காலமாகும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள சூரியனை பார்க்கும் காலம் உத்தியோகம் உயர்வு தரும் நிலை, அரசாங்க தொடர்பு, அதனால் நன்மை ஏற்படும். கோச்சார குரு லக்னம் அல்லது ராசிக்கு 5வது இடம், 7வது இடம், 9வது இடம், 11வது இடம் அந்த இடத்தை பார்க்கும் காலம். அதே நேரத்தில் கோசார குரு பிறந்த ஜாதகத்தில் உள்ள சூரியனை பார்க்கும் காலம் உத்தியோகம் அமையும் பொற்காலமாகும். நல்ல அமைப்பு தான். மிக முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலம். கோசார குரு பகவான் லக்னத்தை அல்லது ராசிக்கு லக்னத்திற்கு 10வது இடத்தை பார்க்கும் பொழுது நலம் தரும் காலமாகும். கோசார குரு 10வது இடத்தின் பாகையில் வரும் காலம் பொற்காலம் என்பது ஒரு அமைப்பாகும். கோச்சார குருவும் பிறந்த ஜாதகத்தில் உள்ள சூரிய பகவானும் அல்லது சந்திர பகவானும் ஜனன லக்னமும் சமாகாமம் என்று சொன்னால், குரு வந்து ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய வந்து சேரக்கூடிய பெயர் தான் சமாகம் என்று பெயர். உத்தியோகம் புகழ் லாபகரமான தொழில் அமையும் மாதமாகும். கோச்சார குரு பிறந்த ஜாதகத்தில் உள்ள குருவும் பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு குரு இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து குரு வந்து சேரக்கூடிய காலம். கலைஞர்கள் எழுத்தாளர்கள் பொற்காலம். அதே அமைப்பில் வந்து பிறந்த ஜாதகத்தில் உள்ள குரு கூட சேரும்போது திடீர் செல்வ சிறப்பு, நீண்ட தூர பிரயாணம், பெரியவர்களின் அருளாசியும் கிட்டும் காலமாகும். கோசார குரு பகவான் பிறந்த ஜாதத்தில் உள்ள சூரியனை அல்லது சந்திரனை ஜன லக்னத்தை பார்க்கும் காலம் உன்னதமான நேரமாகும். கோசார குரு பிறந்த ஜாதகத்தில் உள்ள ராகுவிற்கு அதற்கு திரிகோணத்தில் வரும் காலம் விஞ்ஞானிகள் ஜோதிடர்களின் பொற்காலமாகும். ஆராய்ச்சி பலன் தரும், பிரார்த்தனை பலன் கொடுக்கும். அதனால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்திலே நடைபெற்ற தசாபுத்தி நாதர்களை கோச்சார குரு பகவான் பார்க்கும் காலம் பல நன்மைகள் நடைபெறும் பொற்காலமாகும். கோச்சார குரு ராசிக்கு நலம் தரும் அமைப்பிலே வராத காலத்திலும் அவர் பார்க்கும் இடம் நலம் தருபவையே. குரு பகவானின் பார்வையால் கோடி துன்பம் தீருமே. குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே 5 பரல் உள்ள ராசியிலே குரு பகவான் வரும்பொழுது எந்த நிலையிலும் நல்ல பலன்களை நடைபெறும். ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் குருவருங்காலம் நலம் தரும் அமைப்பில்லை. ஆனால்
2468 தாராபலன் அமைப்பில் வந்தது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி நன்மை நடக்கும். சரி, வேத விதிங்கிறது ஒன்று இருக்குது. குரு பகவான் ராசிக்கு நலம் தரும் அமைப்பிலே 2, 4, 6, 8, 10, 11 மற்ற கிரகங்களுக்கு வரும் இடங்களில் ஏற்படும் நலம் குறைவுபடும் நிலை 5, 3, 9, 11, 8, 12 இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள். சரி, திருமணம் சம்பந்தப்பட்டதை இதை பேசும்பொழுது குரு பகவானால் குரு பிறந்த ஜாதத்தில் உள்ள சூரியனை அல்லது சந்திரனை அல்லது சுக்கரனை பார்க்கும் காலம், ராசி அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இவர்களை பார்க்கும் காலம், குரு பகவான் அல்லது பகவான் சுக்கர பகவான் இருக்கும் இடத்திற்கு திரிகோணத்தில் வரும் பொழுது, பிறந்த ஜாதத்தில் உள்ள செவ்வாய் பகவானை கடக்கும் பொழுது, அதே செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு சம்பந்தம் பெறும் காலம், அல்லது பிறந்த ஜாதத்தில் உள்ள செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டு கோசார குருவை பார்க்கும் காலம், ஒருவரின் திருமணம் நடைபெறும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.